ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். சரி போகலாம் போ. அது யாரும் பாரியா? எங்கேருந்து வராங்களா? ஐயா போயிட்டு வரீங்க? ஐயா பழனிக்கு போயிட்டு வரோம், பொண்ணுக்காக வேண்டுது. அனுப்பிடுயா. போ போ போ. பிரச்சனை சார், பணம் கொடுத்தவன் காலைல வந்து மிரட்டி போயிருக்கான். கொடுத்துலான்னு பணத்தெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாரு. அவர் நேரம் போனவ தெரில, நேத்து நைட்டை யாரோ பணத்தெல்லாம் கலவனு போயிட்டாங்க. அவரும் பயந்து போய் நாண்டுட்டு செத்து போயிட்டாரு. இன்னைக்கு ஜெயிச்சு விட்டானே. என்ன சொல்ல, என்ன சொல்றேன் வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இந்தடா சாப்பிடு. எனக்கு எதுவும் வேணாமா? போமா. டேய் நில்றா. என்ன இதே அக்கப்பரா பச்ச உட்காருங்க. ஓடாத நில்லே. டேய் ஆமா சரங்கனுங்க. அவன் காலையிலேயே கடைக்கு போயிட்டானே. நான் கடையில இருந்தேனே வரேன். அங்க இல்லையே? அங்க இல்லையா? ஒரு போன் பண்ணுங்க. லட்சுமி போன் எடுத்துட்டு வா. நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தாயே, நல்லா இருக்கேன். ரிங்கு போகுது, எடுக்க மாட்டேங்கிறான். அப்படியா? பரவாயில்ல, சாரங்க வந்தா ஸ்டேஷன் வரைக்கும் வர சொல்லுங்க. என்ன விஷயம்? வேற ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு விஷயம் கேட்கணும், அவ்வளோதான். சரி சரி வரட்டுமா? வாங்க.
வாஷிங் மிஷின்லாம் வந்திருக்கு. இந்த வீடு தானா சார்? இந்த வீடு தான். துக்கு விட ஆயிப்போச்சு, இன்னொரு நாளைக்கு கொண்டு வாப்பா. சரிங்க சார். மறுபடியும் எப்படி நீ நானும் ஃப்ரெண்டுண்ணா போட்டேன்னா ஆளையும் முகரையும் பாரு. சார், இவர் முருகவேலு. அந்த சூசைட் கேஸு ஃபைனான்ஸ் கொடுத்தவர் தான் சார். எஸ்ஐ வர சொல்லியிருந்தாங்க. ஓ, நேற்று வர சொல்லியிருந்தாரு. ஆமாம் சார். ம், அப்புறம் இது ஒரு சின்ன வேலை, அதான் சார் வர முடியல. பரவாயில்ல பரவாயில்ல. ஆமாம், என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை சார், கொடுத்த காசை திருப்பி கேட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். அண்ணே, அண்ணே, கோயிலுக்கு போயிட்டு எப்போ வந்தீங்க? அம்மா வணக்கம்மா. சாமி தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சா? முகமே சரியில்லை, இது பிரச்சனையா? ஏதா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்கண்ணே. சரி, அதை விடுங்க. இன்னைக்கு நமக்கு செட்டில் பண்ணிடுவீங்கல்ல, அதுல எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லை தம்பி, உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் ஊர்ல நிலத்தை வந்து பணத்தை ரெடி பண்ணோம். அது சொல்லித்தானே வர சொன்னீங்க? நேற்று பழனிக்கு போயிட்டு காலையில தான் வந்தோம். வந்து பார்த்தா பீரோல இந்த பணம் திருடு போயிருக்கு.
சொல்றா என்ன சொல்றான் அவன் பணம் இல்லைங்கறானா வீடு அவன் பேர்ல என்ன இருக்கு வீடு எழுதிக்குவோம் என்ன திருடன் கையிலே சாவி கொடுத்துட்டு போயிட்டீங்களோ கதவெல்லாம் உடைக்காம அப்படியே இருக்கு ரொம்ப நல்லா இருக்குண்ணே சொல்ற போய் நம்புற மாதிரி சொல்லுங்கண்ணே இல்ல தம்பி நிசமாவே கதை சொல்லாங்கண்ணே எனக்கு பிடிக்காது பெரிய பொண்ணு கல்யாணம் ரெண்டாவது பொண்ணு படிப்பு செலவுன்னு இதுவரைக்கும் நீங்க வாங்கினது வட்டியோட சேர்த்து 30 லட்சத்தை தாண்டிடுச்சு நாளைக்கு நான் வருவேன் என் பணம் எனக்கு வரணும் வரல அம்மா தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா உங்க வீட்டு பொண்ணு என் வீட்டில் இருப்பா அதுக்கு போய் செத்து போயிட்டான் அவ்வளவுதான் சார் அவ்வளவுதானா ஏண்டா உயிர் உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சு எப்படி கொடுத்த காசை திருப்பி தரலாம் வீட்டு பொண்ணை கேப்பியா நீ போடா அங்க போய் உட்கார் வாங்கனே வாணே வாணே வா நீ இவ்வளவு சீக்கிரமா வீட்டுல ஏறுவாக்கல உட்காருங்க 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 உட்காருனே உட்காருனே உட்காரா நல்லா உட்காருனே பேண்ட் கிழிஞ்சிர போகுது ஏதாவது சொல்லுங்க நீங்க சொல்றதை வச்சுதான் உங்க பையனை கொண்டு உங்களை கண்டுபிடிக்க முடியும் ஒண்ணுமே புரியல சார் என் பையன் ரொம்ப நல்லவன் சார் ஆனா கொஞ்சம் முன்கோவி யோ அறிவில்ல என்னைய வண்டி ஓட்டு நீ கண்ண முன்னாடி வச்சிருக்கியா பின்னாடி வச்சிருக்கியா சார் சடன் பிரேக் போட்டா வண்டி எப்படி சார் கண்ட்ரோல் பண்ண முடியும் பிரேக் போட்டா வண்டி வந்து இடிச்சிரணும் நீ சார் என்ன சார் ஆக்சிடென்டா சார் இடிச்சாயா வண்டிய இந்த ஆட்டோ காரங்களே இப்படி தான் சார் ரொம்ப திமிர் பிடிச்சவங்க சார் ஏ வண்டி தான் சார் அடிபட்டு இருக்கு உங்களுக்கு ஒண்ணு இல்ல வண்டி எடுத்து கிளம்புங்க எனக்கு தான் சார் டேமேஜ் அதாக விட்டு முடியுமா ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்னைய பண்ணுவ ஆட்டோ காரனா தப்பு பண்றானா ஆட்டோ காரனா இடிக்கறானா வேற எங்க ஆக்சிடென்ட் ஆகுறது இல்ல அவர் பிரேக் போட்டது மட்டும் சரியாது சாப்பிடுங்க சரி உங்க மூத்த பையன் ரொம்ப நல்லவன் உங்க ரெண்டாவது பையன் அவன் பேர் என்ன சாரங்கன் சார் அவனும் ரொம்ப நல்லவனோ உங்க பசங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை இருந்துச்சா உங்க கஷ்டம் எனக்கு புரியுது பெரியவர ஆனா இங்க வந்துட்டா கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிதான் ஆகணும் புரியுதா தைரியமா சொல்லுங்க என்ன சொல்லணும் சார் சாரங்கனை பத்தி சொல்லுங்க என்ன பண்ணிட்டு என்னது சொன்னது வண்டி எடுத்துக்கிட்டே ஸ்டேஷனுக்கு வர தள்ளிக்கிட்டே வரணும் ஹலோ இன்னைக்கு சண்டே எனக்கு லீவ் எடுக்கிறதே பிச்சை அதுக்கு இந்த திமுறா குமார நீ அடங்கவே மாட்டியா எனக்கு மட்டும் சண்டே லீவ் வேணாமா சரி 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 சரி
என்னடா டைம் ஆச்சு கிளம்புடா. அதுக்குள்ளே வா இருப்போலாம் வர. வாங்கிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமாடா? எங்கடா பிடிச்சவனா? ஒண்ணுக்கு ஆகாதவனா இருப்பான் போல. அங்க வை, அங்க உட்காரு. ஏய் இவனுக்கு ஊத்துற. இவ யாருன்னு தெரியாது இல்ல? காக்கா தூப்பு சுந்தர். போன வருஷம் வரைக்கும் இவ ஏரியால இவன் பெரிய ரவுடி. இப்ப திருந்திட்டேன். அண்ணே இந்தாங்க உட்காருங்கண்ணே. மனுஷன் மகத்தான சல்லிப்பைங்கிறது சரியா தாண்டா இருக்கு. இப்ப இந்த மரியாதை இல்லாம டேவான்னு கூப்பிட்டேன். ரவுடின்னு ஒண்ணே அண்ணன்ட்டே. துடியான சாமினா கும்பிடுதானே ஆகணும். என்ன மாப்பிள்ள பின்ன நீங்க குடிங்கண்ணே. நான் தொழில் செய்யும் போது காசு வாங்காத ஒரே போலீஸ் அண்ணன் தான். இந்த சரக்கு அடிக்கிறதுக்கு இம்புட்டு தூரம் வரணுமா? நம்ம ஏரியாவில் எவ்வளோ கடனை இருக்கு. இமேஜ்டா, யாராவது தப்பா நினச்சிட்டாங்கண்ணா ஏண்ணா? அது இல்லைடா, நான் போலீஸ்காரன். நான் குடிக்கிறேன்னு தெரிஞ்சா நாலு பேர் வாங்கி கொடுக்க தயாராக இருக்கேன். நான் தடுமாறிட்டா நாளைக்கு அவன் தப்பு பண்ணும்போது நான் கேட்க முடியாமல் போயிரும்ல. அவன் யார்? உங்கள் பையனோட ஃப்ரெண்டு. அவன் பேர் என்ன? ஆனந்தன் சார். அவன் மேலே கூட ரெண்டு கேஸ் இருக்கு போல இருக்கு. பொய் சொல்கிறீங்க சார். சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை இழந்துட்டான் சார். சொல்லிக்கிறதுக்கு அவனுக்கு எங்களை தவிர வேறு யாரும் இல்லை சார். நாங்கள் தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் சார். சின்ன பிள்ளை மாதிரி சார். எதுக்கு எப்படி கோவப்படுறதோட அவனுக்கு தெரியாது சார். பாலெல்லாம் பொங்காம பாத்துக்கத்தா. அதே மாதிரி கழுவும் போது தண்ணி எல்லாம் படாம பாத்துக்க. அப்பத்தான் அடப்பு இல்லாம இருக்கும். இல்ல ஓயாம அடப்பாயிட்டு தான் இருக்கும். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். இந்தாப்பா. என்னத்தா 60 ரூபா இருக்கு? 80 ரூபா பேசிட்டானே உட்காந்தேன். 60 ரூபா போதுயா? கொடுத்தா 20 ரூபா கொடுத்தா? 60 ரூபா தான்யா. 80 ரூபா பேசிதானே உட்காந்தேன். 60 ரூபா போதும்யா. அவன் எங்கேயோ உள்ள கோபத்தை யார்கிட்டயாவது காட்டுவான் சார். அண்ணே ஒரு ஐஸ் சர்பத் போடு. இதோ தரேண்ணே. அண்ணா இந்தாங்கண்ணே. ஐஸ் போடுண. அண்ணே ஐஸ் இல்லையாண்ணே. ஐஸ் இல்லைன்னா வந்த உடனே சொல்ல வேண்டியதானே? அப்புறம் எதுக்கு கூல் ட்ரிங்க்ஸா ஐஸ்ன்னு போட்டு வச்சிருக்க? முதலே சொல்ல வேண்டியதானே நீனு. அண்ணே அதை கொஞ்சம் கொடுங்க. ஐஸ் உள்ள கடையா? கூலா போய் குடிங்க, காசே வேணாம். நான் என்ன பிச்சைக்காரன் நினைச்சியா? நான் தான் சர்பத்தே குடிக்கல, உனக்கு எதுக்கு காசு? சிக்கி இருக்குது பாரு. பார்த்து குத்துப்பா. அவன் எங்க குடும்பத்துல ஒருத்தன் சார். நல்லதோ கெட்டதோ அவன் இல்லாம எங்க வீட்டுல எதுவும் நடக்காது சார். வாங்க வாங்க, தாத்தாட்ட வாங்க. ஐயா சார் இவர்தான் ஆனந்தே. வர சொல்லிருந்தீங்க சார். வணக்கம்யா. என்ன
பயமா இருக்கா? உண்மை மட்டும் சொல்லு, பயம் வராது. சொல்லு சாரங்க. நீங்க சத்தியமா எனக்கு தெரியாதுங்கய்யா. பெத்தவங்க கிட்ட கூட சொல்ல முடியாத விஷயத்தை நண்பன் கிட்ட தான சொல்லுவாங்க. என்ன விதகிரி? கண்டிப்பா சார். நீ நண்பன் தானே? ஆமாங்கய்யா. ஆனா அவன் எதுவும் சொல்லலைங்கய்யா. சாரங்க எதுக்கு அருமூத்த கொண்டா? என்னங்கய்யா சொல்றீங்க? அவன் பாவங்கய்யா, கூட பிறந்தன போய் அவன் கொல்லுவானாங்கய்யா. சரி, வேற யார் கொன்னது தெரியலங்கய்யா. ஆறுமுகத்தை கொல்ற அளவுக்கு வேற யாருக்கு அவன் மேல கோவம் இருந்துச்சு? நல்லா யோசிச்சு சொல்லு. ஐயா, எனக்கு தெரிஞ்சத சொல்றீங்கய்யா. தம்பி வா. தெரியல யார் வீட்டுக்கும் வரமாட்ட, வர வைக்கிறண்டா. போ, எழுச்சாரு இவரு. என்ன பாக்குற? போ. யார் வேதகிரி? அது வட்டச்செயலாளர் இருக்கார் சார், பேர் சண்முகம். விசாரிச்சிட்டேன், சாயங்காலம் வர சொல்லியிருக்கேன் சார். சாரங்கனோட டெபாசிட் டீடைல்ஸ் எல்லாம் அதில் இருக்கு சார். ரைட், வெட்டி இதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். சார் உங்களுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். திருட்டு கேஸ், 40 லட்சம் ரூபா திருடி இருக்கானுங்க. அதான் எஸ்ஐ விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்படியா சார்? அதுக்கும் உங்க பையனுக்கும் சம்பந்தம் இருக்கு சார். ஒரு பீடியாவது கேளுற. ஹலோ ஏட்டியா, ஒரு பீடி விடுங்க, பேச. நீ கொஞ்சம் வெளியேறு. சரிங்கய்யா. ஹலோ, ஒரு பீடி கோயிலுக்கு வந்துட்டு போற மாதிரியே போறாங்க உத்தம புத்திரங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். பெரியவரே, திருட்டு போன அடுத்த நாள் உங்கள் பையன் அக்கௌண்ட்டில் 1 லட்சம் ரூபா போடப்பட்டிருக்கு. இது அன்னைக்கே இந்த கடையில் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜுன்னு உங்கள் வீட்டுக்கு ஆர்டர் பண்ண ரசீது சார். இதெல்லாம் சேர்ந்து தான் உங்கள் பையனை விரட்டிட்டுருக்கு. அன்னைக்கு நடந்த திருட்டில் அந்த பூட்டு உடைக்கப்படலை. யாரோ சாமர்த்தியமாக அந்த பூட்டை திறந்துருக்காங்க. அது சம்மந்தப்பட்ட எல்லாரையும் விசாரிக்கும் போது உங்கள் பையன் மட்டும் மிஸ்ஸிங். அதுக்கப்புறம் நடந்த உங்கள் மூத்த மகனோட கொலை புரியலையே சார். எப்படியும் நாங்க பிடிச்சிருவோம். அவனா சரண்டர் ஆயிட்டா அவனுக்கு நல்லது. புரியுதா? சொன்னானா?
இவங்களும் போய் சொல்ல. ஏதோ ஒரு பக்கம் இருட்டாவே இருக்கு வெற்றி. ஆமா சார், அப்படிதான் தோணுது. அழக பார்க்கணும். நீ யாரு? நம்ம சொந்தக்கார பொண்ணு தான். வேலைதான் இருக்கு, வேலை நேரம், கொஞ்சம் வேகமா பேசிட்டு வந்துருங்க. சாரங்க கல்யாணம் பண்ணி போற பொண்ணு இல்ல, அழகு என்கிற அழகம்மாள். கடைசியா எப்ப அவனை பார்த்த? போன வாரம் வெள்ளிக்கிழமை. அவன் தலைமறைவா போனதுக்கு முந்தின நாள். அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசலையா? ஏன் தெரியல. ஒருவேளை என்கிட்ட பேசினா உங்களை மாதிரி போலீஸ்காரங்க என்ன டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு நினைச்சிருக்கலாம். ம், லவ்வா? இல்ல. அப்போ ஆமா, நிச்சயத்துக்கு அப்புறம் தான் லவ் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை நாள் அவனுக்கு தெரியும்? இப்போ ஒரு 3 மாசமா. தம்பி, போடா சேஷன் எங்கட்டயா இருக்கு? சோ அங்க சார். இங்க தான் நான் அவரை முதல்ல பார்த்தேன். வாங்க சார், என்ன சார் வேணும்? இல்ல, அம்மாவுக்கு கல்யாணம் நாளே ஒரு புடவை எடுக்கணும். ஏ, இதெல்லாம் ஏன்டா அதிட்ட போய் சொல்லிட்டு? நீ எடுத்து போடுமா? சும்மாடா. இல்ல, இது ஒரு புடவை எடுத்து பழக்கம் இல்ல, ஒரு நல்ல புடவை நீங்களே எடுத்து கொடுங்க. இது பாருங்க சார், நல்லா இருக்கும். அழகே, உன் முதலாளி கூப்பிடுறாரு. பாத்துட்டுங்க சார், இதோ வரேன். நல்லா இருக்குல்ல? நீ நல்ல பொண்ணு தானே, உட சாவி குடுத்து போனே, எங்க தொலைச்ச? இல்ல சார், இங்க தான். எங்க இருக்கு? காலையில டென்ஷன் பண்ணிட்டு எனக்கு இப்ப சாவி கண்டிப்பா வேணும். பாரு, இத நான் எங்க போறப்பா? சே, என்ன என்ன பிரச்சனை? பொண்ணு இல்லையா, சாவிய தொலைச்சு நிக்குது. நான் தரக்கோனே பாப்பா. இதானே? ஆமா, கொஞ்சம் ஹேர் பண்ணி தாங்க. இதுக்கு என்ன டென்ஷன் ஆகுறீங்க? தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லைங்க. சரி, என்ன வேலை பாக்குறீங்க? போட்டு தந்தோம்னா உங்களுக்கு டவுட் வந்துருச்சு. நல்லது பண்ணா இப்படிதாங்க. களவாணி எல்லாம் நினைச்சுக்காதீங்க. சாவி தொலைஞ்சா சொல்லி அனுப்புங்க. கடையில பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அவரை நான் எங்க வீட்டு வாசல்ல பார்த்தேன். என்ன இந்த பக்கம்? சும்மா கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்துட்டு போலாம் வந்தோம். என்னமோ அப்படி லேட் பண்ணிட்டே வந்தே. ஹேய், இந்த வீட்டுக்கு இந்த பொண்ணுக்கு என்னடா சம்பந்தம்? நம்ம பாக்க வந்த புள்ள இதாத்தா இருக்குமா? ஏண்டி இவ்வளவு நேரம் இவ்வளவு வா? எங்க அலங்காரம் பண்றதுக்கா? அதெல்லாம் ஒண்ணு வேணாதான், பொண்ணை பார்த்தாச்சு இல்ல. அம்மா, இங்க வாடா. போ போ.
உகரு பரவாயில்ல வாமா வாமா உக்காரு எங்கம்மா வேலை பாக்குற ஜவுளி கடையில அப்படியா சாரங்க அப்பா இவன் தாமா பாத்துக்க நல்லா பாத்துக்க பையன் என்ன மாதிரி புறப்பறப்பறா வந்து நீ பாப்பா பாப்பா என்ன கேட்டீங்க பையன் என்ன மாதிரி புறப்பறப்பறான்னு கேட்டேன் ஏய் அவங்க அப்பா தண்ணி போட்டுருக்காரா டே விடுறா பொண்ணதானே பார்க்க வந்தோம் அந்தாலையா பார்க்க வந்தோம் உங்களை மாதிரி பொறுப்பாவா என்ன சார் ஆமா சம்பளம் எவ்வளவுமா வாங்குற 5000 பொண்ணு சம்பாத்தியத்துல உட்காந்து சாப்பிடறதுலயும் ஒரு சந்தோஷம்தான் தப்பு உண்டு என்ன தப்பு ரொம்ப தப்பு உண்டு என்ன சொல்லிட்டேன்னு பொம்பளை பிள்ளைய சம்பாத்தியத்துல சாப்பிடுறேன்னு சொல்றது ரொம்ப தப்பு உண்டு சரி அப்படி தப்பா பேசுறேன்னு நினைச்சீங்கன்னா மன்னிச்சிருங்க சார் அரிச்சந்திரனே ஒரு வார்த்தை சுடுகாட்டுக்கு அனுப்பிருச்சு தெரியுமா ஐயய்யோ இந்த நேரத்துல பேசுற பேச்சா இது என்னங்க எங்க கொஞ்ச நேரம் பேசாம இருக்க மாட்டீங்களா நீ பேசாம இரு எப்பவுமே இப்படி தானா ஒரு வார்த்தை மனுஷன என்ன பண்ணு தெரியவே உனக்கு வந்து என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருங்க உங்க பொண்ணுக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆயிரும் எது அப்படி எல்லாம் சொல்லாதே வந்து இங்க வருங்க சீக்கிரம் வாங்க என்னாச்சு பா தள்ளி வாமா ஏதோ சொல்லணுமா என்னமா அன்னைக்கு என்ன வீட்டுக்கு பார்க்க வந்தீங்க அப்பா அவமானப்படுத்திட்டாரு அன்னைக்கு நிறைய குடிச்சிருந்தாரு மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு அதான் வந்த மன்னிச்சிருங்க இன்னைக்கு கடை லீவா இல்லம்மா லஞ்ச் டைம் அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சாப்பிட்டியா இனிமேதாம்மா போய் தான் சாப்பிடணும் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாவே போ இன்னைக்கு எங்க வீட்டுல சாப்பிடு வேணாமா நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன் என் மருமாவ வச்ச மீன் குழம்ப நீ சாப்பிட்டு பாரு ஆயுசுக்கு அதை நீ மறக்கவே மாட்டே அத அத்தை சொல்றாங்கல்ல சாப்பிட்டு போ நான் பாக்குறேன் அந்த தலையில பாத்திட்டு இருக்க சாவிக்கு போட்டு போடியா வந்து மாப்ள ஓடி போய் நாலு அப்பா அப்பிட்டு வந்துருவா நீ வேற சும்மா இருக்க மாட்டேடா அப்புறம் நமக்கு தான பிரச்சனை பார்க்க முடியல இல்ல முடியல இல்ல பாக்க என் பொண்ணு வேணாங்கிற நீ யோ அவன் எங்க வேணாம்னா நீ தானே வேணாம்னா ஐயர்றே ஆலோசிக்கியா அல்லகையா சும்மாரா போய் அவன் சொன்ன கேட்கறா சும்மா சும்மா போறியா இல்லையா முறைகிறா முறைக்கு சொல்றா முறை சொல்லியா தெரியுமாறி உனக்கு கொடுத்து வச்சு அவ்வளவுதான் ஒழுங்கா அவனை போச்சு இங்க இருந்தா கொண்டே போடுவேன் விட்ற
என் வீட்டு ஐஸ்வர்ய ரைடாவ போயிரு. ஐஸ்வர்ய ராய் தெரியுமா? எது அடிப்பியா? அடி என்னடா பண்ணலாம்? தூக்கி ஓரமா போற பாவண்டா, என்னதான் இருந்தாலும் வேற என்ன செய்ய போற? சாலை விதிகளை கடைபிடிக்கும். நீ ஒன்ஷா வந்தா உடனே நிறுத்து. என்ன எங்க கூட்டி விடுற நீ? உன்னை கொல்றது கூட்டு போற. கொல்லுவியா? அடி வாங்க போறியா? அடிக்க போறியா? நீ யார? எது ஏ இங்க கொண்டு வந்து ஏ கொல்றோம்னா என் வீட்டுல வச்சு கொள்ள போறியா? சேர்ந்துட்டியா? கூட்டணியா? கூட்டணியெல்லாம் சொல்லாது. ஐயோ போமே தனிதான். எது கொண்டுறியா? நீ கேக்குறேன் என்ன நடக்குது இங்க? என்னப்பா இது? கடப்பக்கத்துல விழுந்துட்டாருங்க. சாரிங்க, உங்களுக்கு பழகிடுச்சுல்ல.
கல்யாணத்துக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. இன்னமும் நீ எனக்கு என்ன வேணுங்கிறத சொல்லியே. உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு எப்படி தெரியும்? இப்போ எங்க இருக்கான்? தெரியாது. அவன் தப்பு செஞ்சிருக்க மாட்டேன்னு நீ நம்புறியா? அவரோட ஒரே தகுதி நல்லவனா இருக்கிறது மட்டும்தான். அப்படின்னா நீ உண்மையை சொன்னா மட்டும்தான் என்னால அவனை காப்பாற்ற முடியும். நான் உண்மையை சொன்னா நீங்க அவரை காப்பாத்துவீங்களா? நிச்சயமா சொல்லு. அப்ப நான் எதுக்கு போய் சொல்லணும்? சத்தியமா எனக்கு தெரியாது. இது நல்லா இருக்கும். இது என்ன பிரைஸ்? 395. ஓகே. ஹலோ, எங்க இருக்கீங்க? சரி வரேன். வந்து விசாரிச்சாங்க. நினைச்சேன். நீ என்ன சொன்ன? தெரிஞ்சத சொன்ன. ஏன் இப்படி ஆச்சு? அன்னைக்கு ராத்திரி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்ன நேரத்தில் ஃபோனை போட்டு வர சொல்லியிருக்க? யாரும் பார்த்தா சந்தேகப்பட மாட்டாங்க. தெரியாதா மாப்பிள, வேற வழி இல்லை, அதான் வர சொல்லுங்க. பஸ் அவர் தான் எங்கள் மாமா. பழனிக்கு போயிட்டு வர வழியில் பஸ்ஸிலே சாவியை தொலைச்சுட்டாங்க. லூசுப்பா, வர்ற வழியில் பஸ்ஸில் பையன் விட்டுட்டு வந்துட்டா? நீங்க ரொம்ப பெஸ்ட்.
ஏ சரங்கா என்ன இந்த பக்கம் ஒரு வேளை வந்தனே சரி சரி பாத்து போ காலையில கடைக்கு போயும்போது இங்க ஏதோ தப்பு நடந்துருக்குன்னு மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்ப கூட ஆனந்த மேல எனக்கு எந்த சந்தேகமும் வரல ஆனந்த வந்தானடா आनंद को फोन पड़े फोन स्विच ऑफ मतबड़ी अंत वीट पाकलामें अतर लिफ्ट कटिया वंडल इन आना अवर अंद वीटक वर्वर ना एद्रपाकल कड़ प्रच्न सर पण कुछ काले वो मिटी पड़ान पणते रेडी पड़ी वैसे नेर मन तर नईटे यार पणते कलवानी आंटे सतार ये पुरुष उसने कोंडू बटे येंगे वधे निकिरिया नी बुर पड़िया नेसमावे येंगे पना काना म पौहिरज बड़े याने ये बुली रोटले निर्देती येनी दालर पियाना येंगे पना काना म पौहिरचुन सोन्ना मैंने कह दिया रा ये पे ये उसने पौहिरचे ये पुरुष अंधे बीटू पे पत्ता पो ना रात्रि पत्ता यार में अंगे इल्ले ये लामी पुदु मनस आनंद विसारिच யாருக்கும் இதுவும் தெரியல என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்கு போனேன் அங்க போலீஸ் இருந்தாங்க அப்பதான் அப்பா கிட்ட இருந்து போன் வந்துச்சு நான் எடுக்கல வீட்டுக்கு எந்த பிரச்சனை வந்திர கூடாதுன்னு நான் வீட்டுக்கு போகல ஹலோ நான் தான் எங்கடா இருக்க நான் சொல்றத கேளு எங்கடா இருக்க தெரிஞ்சு என்ன செய்யப் போற போலீஸ் காரன் வேலைய நீ பாக்க போறியா வேணாண்டா வேணும்டா எனக்கு நிறைய பணம் வேணும் அதான் எடுத்துக்கிட்டேன் நம்ப முடியல என்னால கூட தான் நம்ப முடியல என்ன பண்றது நடந்து போச்சு இப்படி மாறிட்டடா மாறிட்டேன் விடு இப்போ உனக்கு எவ்வளவு பணம் வேணும் கூட்டு சக்ரியா நீ செஞ்ச வேலைக்கு பங்கு தரேங்கறேன் என்னையும் உன்ன மாதிரி நினைச்சிட்ட பத்தியா நினைச்சேன் நீ இதத்தான் சொல்லுவேன்னு பரவால விட்டு நீ யாவது மாறாம இருக்க சந்தோஷம் தான் வச்சிரவா ஏய் இரு இரு எவ்வளவு தருவே தப்பு பண்ணனும் முடிவு பண்ணிட்டா யோசிக்க கூடாது நீ ரொம்ப யோசிக்க
புரியுது நீ எங்க வர்றேன்னு. என் பின்னால வராத, வச்சிரவா. ஹலோ, என்னடா பண்றது? ஒண்ணும் புரியல. வேதகிரி என்ன நான் பேசி பார்க்கவா? அவர்கிட்ட பேசி என்ன பண்ண? அவர் நீதி நேர்மன்னு சொல்லி போலீஸ்ல சரண்டர் ஆக சொல்லுவாரு. இரு, நான் பேசி பார்க்கறேன். என்ன சொல்றாருன்னு கேப்போம். ஏய், அவன் என்னடா நினைச்சிட்டு இருக்கான்? போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான். ஒழுங்கா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரண்டர் ஆக சொல்லு. அவன் மேல எந்த தப்பும் இல்லைண்ணே. தப்பு இல்லைல்ல, அப்ப வர சொல்லு. இப்போ அவன் எங்கடா இருக்கான்? எனக்கு தெரியாதுண்ணே. பொய் சொல்ற, ஓட ஓட பிரச்சனை தான். நான் இருக்கேல்ல, தைரியமா வர சொல்லு. உன்னை சரண்டர் ஆக தாண்டா சொல்றாரு. இல்லடா, ஒருவேளை ஆனந்த மாட்டலன்னு வச்சுக்க, போலீஸ் என்ன விட மாட்டாங்க. இப்போ என்ன பண்றது? நான் அவன் வீட்டில் போய் பார்க்குறேன். நீ நம்ம பசங்களை விட்டு அவன் வேற எங்க இருக்கான்னு தேட சொல்லு. இப்போதைக்கு வீட்டில் ஒன்றும் சொல்ல வேணாம், பயந்துருவாங்க. வீட்டிலேயே கூப்டல்ல, அதான் வந்தேன். சொல்லு, என்ன விஷயம்? நீ எல்லாம் ஒரு பொம்பளை. நான் தான் பொம்பளை? அதான் உன் புருஷன் ஏன் வீட்ல வந்து கிடையா கிடக்குறான்? யோ, உள்ள என்னைய பண்ணிட்டு இருக்க? வாயா, உனக்கு வெக்கமா இல்ல? ஏய், நீ வீட்டுக்கு போ. ஆமாயா, இங்க புடுங்க, வா, வீட்ல வந்து பேசுவியா? போடி, சொல்றேன்ல, போடி. எங்க எல்லாரும் பாக்குறாங்க, அக்கா உள்ள வந்து பேச சொல்லுங்க. ஓ, மானம் போகுதோ? அப்படின்னு உனக்கு ஒண்ணு இருக்கா? சொல்லிக்கிட்டே இருக்கேன், போடி. பெரிய ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அண்ணே, இங்க மங்கா வீடு எங்க இருக்கு?
அண்ணே யார்பா இங்க மங்கான்றவங்க இதான் இந்த வீடு தான் யார் இல்லீங்களா இல்ல பூரா பழனிக்கு போயிருக்காங்க இன்னைக்கு ராத்திரி வரதா சொன்னாங்க என்னன்னு தெரியல நீங்க யாரு தெரிஞ்சவங்க தான் அப்படியா சரி சரி எப்படியும் அவன் மங்கா வீட்டுக்கு வருவான்னு அங்கேயே சுத்திக்கிட்டு இருந்தேன் அப்பதான் ராத்திரி ஆனந்தம் கூட இருந்தவங்கள ஒருத்தனை பார்த்தேன் ஓ ஓ சீட்டு குடியா முறிய வரல வணக்கம் பாசு வணக்கம் பாசு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க ஆஹா கூட்டு பாட்டு தப்புச்சுரா பாண்டி அங்கே இல்லை கிட்ட வந்த இங்கிருந்து நான் கூச்சிருவேன் குதிடா குதி இல்லைன்னா நானே உன்னை பிடிச்சி தலை தான் போறேன் இப்போ எதுக்குடா திருந்தீங்க கேள்வி பாரு எல்லாம் படத்துக்கு தாயா என்னடா பேசிக்கிற கையா வைக்கிற கேக்குறதுக்கு பதில் கரெக்டா சொல்றோம்ல கேள்வி உங்க கேட்டு பழகு கைய வைக்கலாம்ல கைய அங்க பண்ண இருக்கணும் உங்களுக்கு பிற தெரியும் அந்த வீட்டுல எங்க ஆத்தா வேலை வந்துச்சு வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுமா நான் கிளம்புறேன் நாளைக்கு வரேன் சரிம்மா இன்னைக்கு நாங்க பழனிக்கு போறோம் நாளைக்கு நான் வந்து போன் பண்ணதுக்கு அப்புறம் வந்தா போதும் கட்டு கட்டா பணத்தை பார்த்தேம்மா இதுவரைக்கும் அவ்வளவு பணத்தை நான் பார்த்ததில்லை
சினிமாவில தான் பாத்துருக்க. எங்க ஆத்தா என்னமோ சாதாரணமா தான் சொல்லுச்சு, ஆனா என் தங்கச்சிக்கு தான் கிறுக்கு பிடிச்சிச்சு. உன் தங்கச்சி தான் மங்காவா? யாரு அன்னைக்கு ராத்திரியும் பொண்டாட்டி நடிச்சது அதானே? வெக்கமா இல்ல தங்கச்சியை போய் பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு? நடிப்புனு வந்துட்டா, இதெல்லாம் சக தம்பியா? பழிக்குதுல அப்படித்தான் எங்களுக்கும். ஆனந்தம் எப்படி இதுக்கு சம்மதிச்சான்? மங்காவுக்கு பணம் வேணும், அவனுக்கு மங்கா வேணும், அப்படித்தான். என்னடி சொல்ற? நல்லா யோசிச்சுதான் சொல்றேன். எத்தனை நாளைக்குதான் நம்ம கஷ்டப்படுறதுங்க? ஏ மாட்டிக்கிட்டா எல்லாமே போயிரும். மாட்டலனா சொல்லு. மாட்டலனா நம்ம வாழ்க்கை மாறிடும்ல? இல்ல மங்கா, வேணா, பயமா இருக்கு. தெரு தெருவா சைக்கிள்ல போய் வெயில் அலைஞ்சி எனக்கு உங்களை பார்த்தா பாவமா இருக்குங்க. எனக்கு நீங்க மட்டும் போதும், இந்த நாத்தம் முடிச்ச வாழ்க்கை வேணாம். அதுக்கு எனக்கு அந்த பணம் வேணும். எத்தனை பேரை பார்த்து நம்ம ஏங்கி இருப்போம்? நம்மள பார்த்த ஒரு நாலு பேர் ஏங்கட்டுமே. அவ சொன்னா அவ என்ன வேணாலும் செய்வான். யாருக்கு சந்தேகம் படாதுக்காகத்தான் உன்னை நாங்க கூப்பிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் பாஸ். உனக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுக்காகத்தான் எங்க அப்பாவுக்கு நாங்களே முட்டையை போட்டோம். அந்த வீட்டில் எந்த பொருள் எங்கே இருக்குங்கிறது எங்கள் ஆத்தாவுக்கு நல்லா தெரியும். மாட்டு தவணி பஸ் ஸ்டாண்டு, அங்க இருந்து கேரளா, அங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அதான் பிளானு. அப்புறம் என் போல வீதி அதுக்கு நம்மளோட பவர் ஜாஸ்தியா? உனக்கு இல்லையே பாண்டி, போலீஸ்காரங்க வராங்க, கையில பணம் இருக்கு, மாட்டிக்கிட்டா சிக்கலா போயிடும். நான் இப்படியே கிளம்புறேன், நீ பாத்துக்க. சரி சரி, நீ கிளம்பு. பணம் பத்திரம் ஏய் விலகு 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 விலகுப்பா. அப்புறம் அப்புறம் என்ன? ஹாஸ்பிட்டல் தான். இப்ப ஆனந்த் எங்க இருக்கான்? ஆனந்த் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனா அவன் மங்கா விட்டுட்டு போயிருக்க மாட்டான். அவனுக்கு போன போடு போடு. ஸ்பீக்கர்ல போடு. போடுறா. சொல்லு, இப்ப எங்க இருக்க நீ? ஆஸ்பத்திரில. மங்கா அப்படி இருக்கா? அவ அப்படியே தான் இருக்கா. நீ அடிக்கடி போன் பண்ணாத. நீ தான் நம்பர் மாத்திட்டல, அப்புறம் உனக்கு பயம். நீ மாத்தல. ஆமால. சரி வையே. சரி வா என் கூட. என்னப்பா, நான் தான் எல்லாம் உண்மையை சொல்லிட்டேன்ல, திரும்ப என்னை கூப்பிடுற. அதனால தான் சொல்கிறேன், வா. ம், அடே அப்பா, நம்ம போலீஸ்காரன் பயங்கர ஃபாஸ்டியா, அதுக்கும் விட்டு கண்டு சொல்லிட்டாங்க. ஏதாவது வீட்டில் திட்டு போச்சுன்னா போலீஸ் முதல்ல அந்த வீட்டில் வேலை செய்கிறவங்கள தான் விசாரிப்பாங்க.
அவங்க உங்க அம்மாவை தேடி தான் வந்திருக்காங்க. வா. ஹலோ ஹலோ, என்னடா ஆச்சு? நீ எங்க இருக்க? அந்த கும்பல்ல ஒருத்தனை பிடிச்சிட்டேன். இப்ப ஆனந்த மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் தான் இருக்கான். நான் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். சரி, நீ உடனே கிளம்பி அங்க போ. அவன் என் கூட தான் இருக்கான். தூங்கு, நல்லா தூங்கு. அவஸ்தப்படுறது நான் தானே. டேய், உன்ன சும்மா ஃபோன் பண்ண கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நான் ஃபோன் பண்ணலடா, நீ மாட்டிக்கிறவ. என்னடா சொல்ற? சாரங்க உனக்கு தெரியும் வந்துட்டு இருக்காயா? எப்படிடா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். பைத்தியமாடா நீ. யோ, முட்டாளே நீ. அவ தண்ணி டேங்க்ல தள்ளி விட்டு கொல்ல பார்த்தா உண்மையை சொல்லாம வேற நம்ம சொல்ற. செத்து தொலைய வேண்டியதானே? நான் எதுக்கு சாவணும்? முடிஞ்சா உசுர நீ காப்பாத்திக்க. என்ன சா இருன்னு நீ சொல்ல கூடாது. உன தேடி வந்துட்டு இருக்கேன், பாத்துக்க. வந்துகிட்டு இருக்கானா? என்ன செய்ய? விட்டுட்டு போயிடவா? வேற வழி இல்ல. சொல்றா, எங்கடா போயிட்டு இருக்க? கோரிப்பாளையம் தாண்டி அவனை தான் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். நானும் வந்துட்டே இருக்கேன்.
எங்க இருக்க? அலங்காநல்லூர் மெயின் ரோட்ல நிக்கிற ஆட்டோ இறங்கி அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். அவசரப்படுறத நான் வந்துட்டே இருக்கேன். ம், சீக்கிரம் வா. பாத்துட்டான்டா. மனுஷனாடா நீ, ஏன்டா அப்படி செஞ்ச? பணம் உன்னை போய் கூட பிறந்தவன நினைச்சோம்டா. என்னடா சொல்ல போற? பணம் தர ₹100. என்னைக்குடா ஆறுமோ நம்ம இவ்வளவு பணத்தை பார்க்க போறோம்? நீ மட்டும் பார்த்தேன்னு வச்சுக்க, என்ன வேணாலும் செய்ய தோணும். இன்னும் நீ திருந்தல்ல. பின்னாடி வராதீங்கன்னு சொன்னேன்ல, கேட்க மாட்டேன்டீங்களடா. இப்ப போய் சேர்ந்துட்டேன், போ. ஹலோ, ஆனந்தனை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், அவன் அங்க இல்ல. ஆனா மங்கா கண்முழிச்சிருந்ததை பார்த்தேன். இப்போ என்ன பண்றது? அவனை தேடி நம்ம போறதை விட அவன் நம்மளை தேடி வர மாதிரி பண்ணணும். புரியல. மங்கா இல்லாம அவன் இந்த ஊர் விட்டு போக மாட்டான். மங்கா அவனை மத்திக்கிட்டான், அவன் நம்மளை தேடி வருவான். பேசாம நாம போலீஸ் கிட்ட போயிடலாமா? லூசானி, அறிவில்ல உனக்கு? போலீஸ் போனா என்ன விட மாட்டாங்க. நான் போனா மங்கா என் கூட வரமாட்டா. அவளுக்கு என்ன தெரியும்? நீதான் ஆனந்தம் சொன்னதா சொல்லி அவளை கூட்டிட்டு வரணும். புரியுதா? பயமா இருக்கு. பயப்படாத,
நான் பின்னாலே தான் இருப்பேன். நம்ம கல்யாணம் நடக்குமா? நடக்கணும். தாடி போச்சுடா. சார் நீ வரட்டி வரீங்க? ஏண்டா என்ன பார்த்தன ஓடுற? சும்மா தான் சார் ஓடுன. சும்மா வா. என்ன சார் பேசிட்டு போ அடிக்கிறீங்க? அப்புறம் என்ன கொஞ்சம் வாயிலா உட்கார்ற. எறற பின்னாடி. சார். சார் நான் என்ன தப்பு செய்யல சார். சார். சார் நிப்பாடுங்க சார். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. சரி நீ பார்த்து போ. அடிச்சி உட்காரு. டீ சொல்லு. டீ சொல்றா அண்ணே? டீ ஒண்ணு. உன்னை பார்த்த உடனே கொல்லணும்னு வெறியோட இருந்தேன். உன்னை கொன்னுட்டு உன்ன மாதிரி ஓடி ஒளியறதுக்கு எனக்கு பிடிக்கல. ஆறுமுகத்தை கொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? எனக்கு உனக்கு அவன் எந்த வித்தியாசமும் பார்த்தது இல்லடா. அவனை போய் சே உன்னை பார்க்கவே அருவருப்பா இருக்கடா. ஆ
ஹலோ நந்தா மதுரை எங்க பார்க்க என்னப்பா நடக்குது எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா பயப்படாதீங்க இப்ப ஆனந்த் என் கூட தான் இருக்கான் பேசுங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா நீங்க கூட என்ன வீட்டுக்கு வரல ஹலோ மதனி இப்ப அண்ணனை கொன்ன பக்கத்துல நான் போயிட்டேன் யாரு அவன் யாரா இருந்தாலும் கொன்றேன் நான் பாத்துக்கிறேன் மதனி உன்னை கொல்ல சொல்றாங்க கொன்றவா நம்ம எதிரி கூட நம்ம சாகணும்னு நினைக்க கூடாதுடா நான் கொல்லல ஆறு மூத்த கொன்னது நான் இல்ல தப்பிக்க பாக்கறியா நான் கொல்லலடா பின்ன வேதகிரி அண்ணன்தான் அவர்தான் கொன்னார் மங்காவோட அம்மா அந்த பணத்தை பார்க்கும்போது வேதகிரி அண்ணனும் கூட இருந்திருக்காரு நல்லவேளை நீங்க வந்தீங்க எனக்கு கொஞ்சம் தைரியமா இருந்துச்சு அதுக்குடா யாருகிட்டயும் கை நீட்டாத வேதகிரி அண்ணனுக்கு முதல் முறையா பணத்து மேல ஆசை வந்துருச்சு அதுக்காக அந்த வீட்ல வேலை செய்யற மங்காவோட அம்மா கிட்ட உதவி கேட்டு வந்தார் நாங்க ரெண்டு பேரும் இப்படி சந்திச்சுக்கிறோம்னு எதிர்பார்க்கல என்னன்னு சொல்ற ஒண்ணும் இல்லடா நமக்கு தேவைப்படுற பணம் ஒரு இடத்துல இருக்கு அதை எடுத்துக்கலாங்கிறேன் தப்பா விளையாடாதன நான் விளையாடுற வயசெல்லாம் தாண்டிட்டேன்டா நீ என்ன பேசுற சத்தியமா இதை நான் உன்ட்ட எதிர்பார்க்கல எதிர்பார்க்காம நடக்கிறதாண்டா வாழ்க்கை நான் கூட தான் எதிர்பார்க்கல உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு அது வேறண்ண என்ன தப்பு தானே உன் சந்தோஷத்து தானே செஞ்ச நானும் அதை தான் சொல்றேன் இன்னொரு தப்பு செஞ்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் முத தப்பு தான் பயம் ரெண்டாவது தப்பு பழகிரும் என்னனே ஆச்சு உனக்கு நீ ரொம்ப நல்லவனே இங்க தப்பு செய்ய சந்தர்ப்பம் கிடைக்காம தான் நிறைய பேர் நல்லவனா இருக்கேன் இப்படிலாம் சொன்னா எனக்கு புரியாதுனே சரி உள்ள வேலையே பார்க்க முடியல உனக்கு எதுக்கு இந்த ஆகாத வேலை அதுக்காக கடைசி வரைக்கும் நல்லவன்னு கையிட்டு நிக்க சொல்றியா என் பொண்ணுக்கு 28 வயசு ஆகுது கல்யாணம் பண்ணி வைக்க முடியல வேற என்ன பண்ண எனக்கு பயமா இருக்கு கடைசி வரைக்கும் இப்படி இருக்க போறியா ஆரம்பத்துல நல்லவங்கிறது பெருமையா தான் இருந்துச்சு அது மாத்திரம் குடும்பத்தை காப்பாத்தலையே என் பொண்டாட்டி சொல்லி காட்டும் போது கஷ்டமா இருக்குடா அதுக்காக போய் திருட சொல்றேனே அவன் திருடுறான் அவனை பார்த்து இவன் திருடுறான் நாம மட்டும் ஏன் சும்மா இருக்கணும் நாளைக்கு உனக்கு இதே நிலைமை வரும் உன் குழந்தையும் வளருவா தேவைகள் நிறைய வரும் அப்ப யோசிக்கிறத விட இப்ப யோசிக்கிறது நல்லது இல்லையா ஒருவேளை மாட்டிக்கிட்டா நான் போலீஸ்காரன் எப்படி தப்பிக்கணுங்கிறது எனக்கு தெரியும் மறுபடியும் சொல்றேன் நான் போலீஸ்காரன் மாட்டேன்னு சொன்னா உனக்கு தான் பிரச்சனை எனக்கு குழப்பமா தான் இருந்துச்சு ஆனா அன்னைக்கே வேதகிரி என்ன மங்காவை சந்திச்சு பேசியிருக்காரு நீங்க அந்த போலீஸ்கார் சொல்ற மாதிரி செய்யுங்க மங்கா என்ன சம்மதிக்க வச்சிட்டான் சாவியை தொலைச்சுட்டோம்னு போன் போட்டாங்க அதான் நானும் வேற வழி இல்லாம உனக்கு போன் போட்டேன் சரி நீ கிளம்பு காலைல பேசுறேன் நீ கிளம்பு பேசிட்டு இந்த சம்பவத்துல உன்னை சிக்க வச்சதே வேதகிரி அண்ணன் தான் நான் வேணாம்னு சொன்னேன் அவர் கேட்க மாட்டேன்ட்டார் காலையில் போலீஸோட சந்தேகம் உன் மேலே வரணுங்கிறதுக்காகத்தான் வேதகிரி அண்ணன் அன்றைக்கி ராத்திரி உன்னை சந்தித்ததும் ஒரு வேலையை வந்தேனே சரி சரி பார்த்துப்போ நாங்கள் எதிர்பார்க்காதது அந்த ஆக்சிடென்ட் நீ ரொம்ப யோசிச்ச புரியுது நீ எங்கே வர்றேன்னு என் பின்னால் வராத வச்சிடவா நான் உங்ககிட்ட ஃபோனில் பேசும்போது வேதகிரி அண்ணன் என் கூட தான் இருந்தார் என்ன சொல்கிறான் ஆறுமுகம் என்னடா பண்ணான்
அவனை ஏண்டா கொண்டீங்க? அன்னைக்கு ஆறுமுகம் என் பின்னால் வரத நான் முதலே பார்த்துட்டேன். என்ன செய்யறதுன்னு புரியாமல் நான் வேதகிரி அண்ணனுக்கு ஃபோன் போட்டேன். வேதகிரி என்னை வர சொன்ன இடத்துக்கு நான் போனேன். நீ என்ன ஆறுமுகத்தை அவர் கொல்லுவார்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல. செய்யற வேலையை சுத்தமா செய்யணும். நீ மாட்டினா நான் மாட்டுவேன்ல. மங்காவை பார்க்கறதுக்காக வேதகிரி என்னை ஆஸ்பத்திரிக்கு வந்தாரு. ஏய் என்னடா இன்னும் இங்கே சுற்றிட்டு இருக்க? அதுக்கு மங்காவை அப்படியே விட்டுட்டு போக சொல்றியா? பணம் தங்க அதெல்லாம் பத்திரமா தான் இருக்கு. நான் சொல்றத கேளு. நீ கிளம்பி போ, இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். மங்கா குணமானதும் நானே அனுப்பி வைக்கிறேன். உன்னை நம்ப மாட்டேன். நீ என்னை அனுப்பிச்சிட்டு மங்காவை கொன்னாலும் கொன்னுருவேன். முதல்ல மங்காவோட உடம்பு சரியாகட்டும். அதுக்குள்ள போலீஸ் வந்துட்ட வந்துட்ட வராம பார்த்துக்க. நாங்கள் மாட்டினா நீ மாட்டுவேல்ல. தெளிவாக இருக்கேன். வாழ்க்கை ஒரு கூட்டாஞ்சோறு விளையாட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது ஆடு புலி ஆட்டம்னு சொல்லி கொடுத்ததே நீ தானே. மங்கா குணமாற வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. அது வரைக்கும் போலீஸ் ஒன்றை மட்டுமே தேடணுங்கிறதுக்காகத்தான் உன் பேரில் பணம் போட்டது, மற்றதெல்லாம் என் மேலே சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அண்ணன் என்னை ஸ்டேஷனுக்கு வர சொன்னார். இப்போ என்ன பண்ண போகிற? தெரியலை. என்ன பண்ணணும்? இனி ஒன்றும் பண்ண முடியாது. மங்காவை போலீஸ் பிடிச்சிட்டாங்க தெரியுமா? இந்நேரம் போலீஸ் உன்னையும் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. என்னை விட்டுடா. எனக்கு நீ வேணாம். முடிஞ்சா போலீஸ்கிட்ட இருந்து நீ தப்பிச்சுக்க. எனக்கு அந்த பணம் வேணும். என்னால் ஒரு குடும்ப தெருவில் நிற்குது. அந்த பணத்தை அவங்க கிட்ட ஒப்படைக்கணும். தரியா? இனி எனக்கு அந்த பணம் வேணாம். நிஜமாவே விட்டுருவில்ல? நிச்சயமா. கூத்தாடும் நாயகா, கூத்தாட்டம் மேனடா. மறைப்பது மாயமில்லையோ? கயிறே என அரவினை எடுப்பவன் பாவமில்லை.
கிடக்கும் நிலத்தின் அடியிலே எதனால் மனமலை இது அலையுது இதுக்கும் அதுக்கும் இருட்டு நிறைந்த வழியிலே எப்போதும் நிற்காது நீ ஆடும் கூத்தாட்டம் நின்னோழி தாண்டவம் நிற்காத போராட்டம் கூத்தாடும் நாயகா பாரடா கூத்தாடி போனதே வாழ்வடா பொம்மைகள் நாங்கள் தான் நீ ஆட்டும் பாசத்தில் பொய்யென்னவை என்ன நீ ரெண்டு வேசத்தில் பொம்மைகள் நாங்கள் தான் நீ ஆட்டும் பாசத்தில் பொய்யென்னவை என்ன நீ ரெண்டு வேசத்தில் ஸ்டேஷனுக்கு விட்டுருவேன்னு சொன்னா நீங்கள் என்னை மாட்டி விடுவீங்க ஆறுமுகத்தை கொல்லுவீங்க நான் பரவாயில்லன்னு விட்டுட்டு போகணும் ஏமாத்திட்ட பாத்தியா நல்லவ மாதிரி நீ என்ன ஏமாத்தல பணம் மட்டும் தானடா இல்லாமல் இருந்துச்சு வாழ்க்கை இருந்துச்சு இல்லை விட்டுட்ட பத்தியா என்னை விட்டுடா நான் எங்கேயாவது போயிடுறேன் தப்பு பண்ணவன் எவனாக இருந்தாலும் மாட்டி தாண்டாகணும் நான் தோத்துட்டேன்ல தோத்துட்டேன்னு சொல்லாத செத்து போயிட்டேன்னு சொல்லு சொல்லு வெற்றி சார் அந்த பேங்க்கில் போய் செக் பண்ணேன் சரி அந்த பையன் அக்கௌண்ட்டில் பணம் போட்டது காக்காத்தோப்பு சுந்தர்தான் சார் ஓகே அவனை தூக்கிட்டேன் சார் சரி அவன் சொல்கிற விஷயம் தான் சார் என்னால் நம்ப முடியல ம் நம்ம கான்ஸ்டபிள் வேதகிரி பணம் போட சொன்னதாக சொல்கிறான் சார் எல்லாத்துக்கும் ஆரம்பம் அவரை தான் இருக்கும்போது தெரியும் சார் வேதகிரி சார் உங்களுக்கு காக்காத்தோப்பு சுந்தர் தெரியுமா தெரியும் சார் சாரங்க அக்கௌண்ட்ல அவன் தான் பணம் போட்டிருக்கான் அப்படியா சார் எஸ்ஐ வெற்றி அவனை அரெஸ்ட் பண்ணிட்டார் அப்படியா சார் என்ன காமெடினா நீங்க தான் போட சொன்னதா சொல்லியிருக்கான்
ஏன் அப்படி பண்ணீங்க? அவரால் ரொம்ப தூரம் ஓட முடியாதுன்னு அவருக்கே தெரியும். எல்லா உண்மையும் போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு. நான் ஆனந்தனை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டு பணத்தை அந்த குடும்பத்துக்கிட்ட சேர்த்துட்டேன்.